கொரோனா தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான மூன்று தடுப்பூசிகள் பல்வேறு கட்ட ஆய்வில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று கொரோனா தொற்று தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், உலகிலேயே மிக அதிக அளவாக இந்தியாவில்தான் 6,37,00,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது என்றார். இந்த பரிசோதனைகளின் மூலம் சுமார் 2,000 வகையான மரபணுக்கள் இந்த தொற்றில் இருப்பது தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொற்று பரவலை தடுக்க அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்ட அமைச்சர், விமான நிலையங்களில் மட்டும் சுமார் 15,00,000 மேற்பட்டோருக்கு பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது என்றார். இந்த தொற்று குறித்து தொடக்க கட்டத்தில் மருத்துவர்களே முழுமையாக அறிந்திராத நிலையில் தற்போது சுமார் 30,00,000 சுகாதார பணியாளர்கள் இத்தொற்று குறித்த சிகிச்சை விவரங்களை அறிந்தவர்களாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊரடங்கு காரணமாக பல்வேறு சாதக பாதகங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், ஊரடங்கு காரணமாக எத்தனை உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து சுதந்திரமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் ஜனவரி மாதத்திலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் இத்தொற்று பாதிப்பு குறித்து அறிவுரை வழங்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து சுகாதாரத்துறைக்கு வரப்பெற்ற 893 கோடி ரூபாய் மூலம் வென்டிலேட்டர் உள்ளிட்ட சாதனங்கள் வாங்கப்பட்டதுடன் தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் சுமார் 11,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கொரோனா சிகிச்சை மையங்களில் 18,00,000 படுக்கை வசதிகளும் தனிமைப்படுத்துதல் மையங்களில் 6,00,000 படுக்கை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.